ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவீனா குட்டி சேனல். நம்ம சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து வரும். கூடவே வந்து பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ நீ உடனே நீ வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக போடுறேன். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அது போக வேறு வீடியோஸ் எதுவும் வேணும்னா என்று சொல்லுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைக்கோட அசசரிஸ் பற்றி பார்க்குறோம். இப்போ அஞ்சு இடத்துல பார்க்குறோம். ஃபிஃப்த்து பிளேஸில் ப்ளூடூத் பிளேயர் அப்படின்னு வச்சுருக்கேன். பைக்கு ப்ளூடூத் பிளேயர் செட் பண்ணுற மாதிரி. இது வாட்டர் ப்ரூஃப் முழுக்க முழுக்க அமேசான்லேயே கிடைக்குது. வெறும் நீங்கள் வந்து பாருங்கள், 1550 ரூபா தான். ப்ளூடூத்து ரெண்டு ஸ்பீக்கரு, அது போக மெமரி கார்டு போட்டு பாட்டு கேட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது. ப்ளூடூத்து எஃப்எம் எல்லாமே இருக்குது. வாட்டர் ப்ரூஃபு தண்ணீர் மலையில எதுவுமே நினையாது. இப்போ வந்து நம்ம பெரிய பைக்லேயும் செட் பண்ணிக்கலாம், லேடிஸ் பைக்லேயும் செட் பண்ணிக்கலாம். அந்த பெரிய பைக்கில் செட் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், பாருங்கள். அருமையாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வண்டியோட கலருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு, ரெட்டு எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளூ எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ லேடிஸ் பைக்கிலே பாருங்கள், அட்டகாசமான சவுண்டாக இருக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வாங்கிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கீழே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ 4வது இடத்துக்கு போவோம். பெஸ்ட்டு மொபைல் சார்ஜர். லேடிஸ் பைக்கில் மொபைல் சார்ஜர் இருக்கும், ஜென்ஸ் பைக்கில் அவ்வளோதான் இல்லை. அதனால் அவங்களுக்காக போட்டிருக்கேன். இது வாட்டர் ப்ரூஃப் தான், மழை நனைஞ்சால் ஒன்றாகாது. இதுவும் அருமையாக இருக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டு சார்ஜர் வேறு, ஏன்னா ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபாஸ்ட்டு சார்ஜர் ஆயிடும். இது 790, எல்லாருமே ஆஃபர் உள்ள ப்ரைஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு நல்லாவும் இருக்குது, குவாலிட்டியாக உள்ளது செக் பண்ணது தான், நான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணது தான் போட்டிருக்கேன். பாருங்கள், பைக்கில் செட் பண்ணி யூஎஸ்பி மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் யூஎஸ்பி சார்ஜர் மாட்டிக்கிட்டால் போதும், நீங்கள் சார்ஜ் ஏற்றிக்கலாம். ஒரு 1 ஹவர்லேயே உங்களுக்கு ஏறிடும், ஏன்னா வந்து நல்லா ஃபாஸ்ட்டு சார்ஜிங் ஏறுது. அதுக்கடுத்து உள்ள 3வது இடத்துல உள்ளது அக்சசரிஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. பைக்கோட ஹேண்டில் பாரில் உள்ள டைல் லேம்ப்பு, பின்னாடி வர்றது லைட்டு, பேக் லைட்டு, ஸ்டாப் லைட் வர்றது, இண்டிகேட்டர் லைட்டு, நம்ம சாதாரணமாக வைக்காமல் எல்இடி லேம்ப்லேயே வைக்கிற மாதிரி சூப்பராக அட்டகாசமாக இருக்குது. இது கொஞ்சம் ஸ்டைல் லுக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா சென்டரில் உள்ளது பிரைட்டாக வர்றது, அப்புறம் இண்டிகேட்டர் கூடியது தனித்தனியாக வரும். அது ஃப்ளெக்சிபிள் தான். அது போக நான் இதிலே வந்து வயர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுங்கிற ஃபோட்டோவும் போட்டிருக்கேன். இல்லை வாங்கும்போது உங்களுக்கு கைட்னஸ் வந்துடும், உங்களுக்கு அட்டாச்மெண்ட்டில் வந்துடும். எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்கறது எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இதோடய லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்குங்க. இது ஒரு அட்டகாசமான ஒரு ப்ராடக்ட்டு, உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்து 2வது இடத்துல பாருங்கள், இதை தான் நான் சொன்னேன், ஹேண்டில் பாரில் உள்ள எண்டு லைட்டுன்னு சொல்லி எல்இடி லைட் வரும். இது கொஞ்சம் அழகாக இருக்கும் நைட் நேரத்தில் பார்க்குறதுக்கு. எல்லோ கலரில் அட்டகாசமாக இருக்கும். இது நான் என்னுடைய பைக்கில் செட் பண்ணியிருக்கேன், நல்லா யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கு. இது உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இண்டிகேட்டர் போடும்போது ரைட் சைடு போட்டிங்கன்னா ரைட் சைடு இண்டிகேட்டருக்கு இது வரும், லெஃப்ட் சைடு போட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இண்டிகேட்டருக்கு இந்த லைட் வரும். நீங்கள் இதோட வேறு பேக் சைடில் அதையும் செட் பண்ணிக்கன்னா ரெண்டுமே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது போக செட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து 1வது இடத்துக்கு போவோம். 1வது இடத்துல ஹெட்லைட் போட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே சாதாரண ஹெட்லைட் யூஸ் பண்ணுவேன், இது கொஞ்சம் பவர்ஃபுல் லேம்பாக இருக்கும். இது என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து வாங்கி கொடுத்தேன், நல்லாயிருக்கும் சொல்லியிருக்காப்புல. அதனால் உங்களுக்கு முதலிடத்தில் அதை வச்சுருக்கேன். ஹெட்லைட்டு கண்டிப்பாக தேவை நைட்டில் போகிறதுக்கு. இதை பாருங்கள், நல்லா ஃபோக்கஸு, ஒயிட் லைட்டாக நல்லா ப்ரொஜெக்ஷனாக அடிக்குது. இது நல்லாயிருக்குமா யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லா விலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. எல்லா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பிடிச்சிருந்தா அதை பற்றி டிஸ்கிரிப்ஷனில் போடுங்கள், கமெண்டில் போடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே லைக்ஸ் போடுங்கள். தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் வீடியோ போடுறாருந்தா அதை பற்றி டிஸ்கிரிப் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி போடுறேன். தேங்க்யூ வெரி மச்.